ஃப்ளெக்ஸ்வுட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சொல்றது உங்க அஜய் அனிதா. லாஸ்ட் 2015 வெளிவந்த படம் இஞ்சி இடுப்பழக்கி. செம்ம கியூட்டா நடிச்சிருப்பாங்க அனுஷ்கா. அந்த படத்துக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் கெயின் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. எக்ஸசைஸ், யோகா இந்த மாதிரி நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல எந்த ரிசல்ட்டும் இல்லை. பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச அனுஷ்காவுக்கு பாகுபலி 2 ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆன கேரக்டர். அதனால கண்டிப்பா உடல் எடையை குறைக்கணும், ஸ்லிம்மா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜமௌலி சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்காக ரிஸ்க் எடுத்தாங்க அனுஷ்கா. பட் எந்த ரிசல்ட்டும் வராததுனால ராஜமௌலி ரிஸ்க் எடுத்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஸ்கிரீன்ல அனுஷ்கா ஸ்லிம்மா இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. இதுக்கப்புறமா ஜிம்ல உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சு பார்த்திருக்காங்க அனுஷ்கா. அது மட்டும் இல்ல, யோகால தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிசைட் பண்ணிருக்காங்களாம். ஆனா இதெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு எந்த டைமும் கிடைக்கிறது இல்ல. ஃபுல் டைம் அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. சோ கொஞ்ச நாள் ஷூட்டிங்க்கு லீவ் விடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்களா. சோ சீக்கிரமா ஸ்லிம் ஆகிறது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம அனுஷ்கா. சீக்கிரமா ஸ்லிம்மான அனுஷ்காவையும் நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி சினிமா சம்பந்தமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ளெக்ஸ்வர்ட்.